ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ இந்த கூடையோட கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கைப்பிடி பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த டேப் கூடைக்கு நம்ம போடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ரொம்ப திக்காக இருக்குது இந்த கைப்பிடி. என்னால் இது வந்து பெண்ட் பண்ணி சொருகவே முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த கைப்பிடி. இரும்பு மாதிரி அவ்வளோ வளைக்கவே முடியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இதோட பின்னல் பார்த்தா பெருக்கல் குறி மாதிரி ரெண்டு சைட்லேயும் வரும். ஒயர் வந்து 96 மாதிரி இருக்கணும், ஒரு ஒயர் இன்னொரு ஒயர் பார்த்த மாதிரி. அந்த மாதிரி மெத்தடில் தான் இந்த கைப்பிடி வந்து பின்ன போகிறோம். ஓகே, இந்த கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் கைப்பிடி போடுறதுக்கு முன்னாடி மார்க் பண்ணி வச்சுக்கணும், இந்த லாஸ்ட்லேயும் இந்த லாஸ்ட்லேயும் ஸ்பைக்கடு நாட்டு. நடுவில் இருக்கிற மூணு ஸ்பைக்கடு நாட்டில் சென்ட்ரல் இருக்கிற நாட்டை விட்டுட்டு நடுவில் இருக்கிற ஸ்பைக்கடு நாட்டை மட்டும் நான் அப்படி மார்க் பண்ணிக்கிறேன். அதிலிருந்து மூணு நாட்டுக்கு கீழே, ஒன்று ரெண்டு மூணு, மூணாவதாக இருக்கிற நாட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டையும் சேர்த்து நான் மார்க் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த ப்ளூ சைட்லேயும் ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது நாட்டை சேர்த்து நான் மார்க் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு துண்டு ஒயர் வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதுக்கப்புறம் வந்து உள் ஒயர் வந்து நான் 4.5 அடியில் 6 ஒயர் கொடுக்குறேன். இது கொஞ்சம் திக்காக இருக்கும், டிஸ்கோ ஒயர் அதனால் நான் 6 ஒயர் கொடுக்குறேன். இதில் 4.5 அடியில் 6 ஒயர், 6 ஒயரையும் சரிசமமாக வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையோ அந்த ஒயரு, அதே மாதிரி இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் எடுத்துடணும். எல்லா ஒயரையும் சரிசமமாக வச்சுட்டு மார்க் பண்ண ஹோல்ஸ்குள்ளே உள்ளே விட்டுட்டு வெளியில் இழுத்து விட்டுருணும். வெளியில் இழுத்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரையும் ரைட் சைடில் இருக்கிற ஒயரையும் சரிசமமாக வைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி அழுத்தி தள்ளினிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ சரிசமமாக வச்சதுக்கப்புறம் நான் 6, 6, 12 ஒயரையும் சரிசமமாக வச்சிட்டேன். இதுக்கப்புறம் இந்த இடத்துல ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். ரப்பர் பேண்ட் இல்லைனாலும் நீங்கள் நூல் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் கட்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் 2 ஒயர் எடுத்திருக்கேன் பின்னுறதுக்கு, வெளி ஒயரு. உள் ஒயர் வந்து 4 அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அதில் 2 ஒயரில் 9 அடி கட் பண்ணியிருக்கேன். இன்னொரு மடங்கு சேர்த்து 9 அடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி இந்த ஹோல்ஸ் வழியாக கொடுத்து இந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரையும் ரைட் சைடில் இருக்கிற ஒயரையும் சரிசமமாக வச்சுக்கணும். இதே மாதிரி 4 ஒயரையும் நான் சரிசமமாக வச்சிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு ரொம்ப திக்காக கைப்பிடி வேணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா உள் ஒயர் வந்து அதிகமாக கொடுக்கணும். உள் ஒயர் அதிகமாக வச்சோம்னா தான் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் உள் ஒயர் வந்து 10 ஒயர் வந்து வைக்க போகிறேன். இந்த கேப்பில் வந்து 10 ஒயர்ஸ் வந்து சுருகி விட போகிறேன். நான் மீதம் இருக்கிற துண்டான ஒயர் இருக்கு இல்லையா, அதில் 1 அடி 1.5 அடியில் இருக்கிற ஒயர் எல்லாமே 10 ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த அளவுக்கு 10 ஒயர் தேவையில்லை, 6 ஒயர் வந்து சுருகி விட்டதோட போதும் அப்படின்னா நீங்கள் வெளி ஒயர் வந்து 8 எடுத்துக்கிட்டால் போதும். நான் இந்த அளவுக்கு 10 ஒயர் கொடுத்துட்டு 8 அடி கட் பண்ணனால எனக்கு பத்தாமல் போயிடுச்சு வெளி ஒயர். அதனால நான் 9 அடி வந்து 10 ஒயர் இந்த மாதிரி சுருகிறப்போ 9 அடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி எல்லா ஒயரையும் சுருகி விட்டேன் பாருங்கள். கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி, அந்த கூடையை விட்டு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இப்படி சுருகி வச்சுக்கணும். இப்போது பின்ன ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உள்ள 2 ஒயர் பின்ற 2 ஒயர் சுருகி ஹைட் செக் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பிங்க் ஒயரை வந்து பெருக்கல் குறி மாதிரி வைக்கணும். ஒரு ஒயருக்கு மேலே இன்னொரு ஒயர் வர மாதிரி வைக்கணும். அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் ரைட் சைடில், ரைட் சைடில் இருக்கிற ஒயர் லெஃப்ட் சைடில் வச்சுட்டோம்னா ஒரு பெருக்கல் குறி வந்துடும். இப்போ அதே மாதிரி மேலே இருக்கிற ஒயர் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரையும் ரைட் சைடில் இருக்கிற ஒயரையும் ஒரு ஒயருக்கு மேலே ஒரு ஒயர் வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு ஒயர் இன்னொரு ஒயரை பார்த்த மாதிரி முடிக்கணும், அப்போ தான் மொதல் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகும். இப்போ ஒரு ஸ்டெப்பு உள்ளே விட்டு வெளியில் எடுத்த ஒயரை பெருக்கல் குறி மாதிரி கீழே ஒரு பெருக்கல் மேலே ஒரு பெருக்கல் போட்டாச்சு. இப்போ ஒயரை நல்லா டைட்டாக இழுத்துட்டு இப்போ கீழே இருக்கு இல்லையா இந்த பள்ளமாக இருக்கிற ஒயரை, ரைட் சைடில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடில் வச்சிட்டாச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே இந்த சைடில் சுற்றி எடுத்துகிட்டு வரக்கூடாது, ப்ளூ கலர் பிங்க் கலர் ஒயருக்கு நடுவில் தான் மேலே எடுத்து வைக்கணும். இப்போ பாதி ஸ்டெப் வந்து முடிஞ்சிருக்கு, ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ஒயர் மாற்றியாச்சு. இப்போ அதே மாதிரி மேலே இருக்கிற ப்ளூ கலரை வந்து பெருக்கல் குறி மாதிரி வைக்கணும், எந்த ஒயருக்கும் நடுவில் எடுக்கக்கூடாது. அந்த கைப்பிடியை சுற்றி எடுத்து வச்சிடணும், அவ்வளோதான். இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரெண்டாவது ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஒரு ஒயர் இன்னொரு ஒயரை பார்த்த மாதிரி இருக்குது. இப்படி முடிஞ்சால் தான் ரெண்டாவது ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதே ரெண்டாவது ஸ்டெப் தான் கைப்பிடி முடிகிற வரைக்கும் பின்னணும். நான் மறுபடியும் பிரிச்சுட்டு உங்களுக்கு பின்னி காட்டுறேன்.
சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயர் பிரித்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஹை செக் பண்ணிக்கணும். இப்போ உள்ளே விட்டுருக்கொள்ளையா பிங்க் கலர் ஒயர் ஃபஸ்ட்டு, அதுக்கு மேலே வந்து ப்ளூ கலர் ஒயரு, உள்ளே இருக்கிற ஒயரை இந்த மாதிரி கீழே எடுத்து பெருக்கல் குறி மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் ரைட் சைடில், ரைட் சைடில் இருக்கிற ஒயர் லெஃப்ட் சைடில், அந்த மாதிரி வச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி மேலேயும் வந்து ஒரு பெருக்கல் குறி மாதிரி ப்ளூ கலர் ஒயரை வந்து வைக்கணும். ரைட் சைடு ஒயர் லெஃப்ட் சைடில், லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் ரைட் சைடில், மேலே ஒரு பெருக்கல் கீழே ஒரு பெருக்கல் போட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ வச்சதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஒயர் இன்னொரு ஒயரை பார்த்த மாதிரி இந்த ரெண்டு ஒயரும் இருக்கும் பார்த்தீங்களா, இது 96 மாதிரி இருக்கும். இந்த ஒயர் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு. ஒயரை நல்லா டைட்டாக இழுத்துக்கணும், மேலே ஒரு பெருக்கல் கீழே ஒரு பெருக்கல் வந்து போட்டாச்சு. ரெண்டாவது ஸ்டெப்புக்கு கீழே பள்ளமாக இருக்கு இல்லையா, அந்த ஒயரை ரைட் சைடில் இருக்கிற ஒயர் லெஃப்ட் சைடில் வச்சாச்சு. ப்ளூ ஒயருக்கு பிங்க் ஒயருக்கு நடுவில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பள்ளமாக இருக்கிற ஒயரை வந்து ரைட் சைடில் மாற்றணும். பிங்க் ஒயர் எடுத்தோம்னா பிங்க் ஒயர் தான் ரெண்டு சைடில் எடுக்கணும். இப்போ மேலே இருக்கிற ப்ளூ கலர் ஒயரை கீழே பெருக்கல் குறி மாதிரி ரைட் சைடில் இருக்கிற ஒயர் லெஃப்ட் சைடில், லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் ரைட் சைடில், வேறு எந்த ஒயருக்குள்ளேயும் விட்டு எடுத்துகிட்டு வரக்கூடாது. மேலே இருக்கிறது அப்படியே கைப்பிடியை சுற்றி எடுத்து வச்சுட்டோம்னா அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து 96 மாதிரி ஆகிடும். கீழே வந்து ஒரு பெருக்கல் இருக்கும், மேலேயும் வந்து பிங்க் கலர் வந்து பெருக்கல் குறி மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ ஒயர் பார்த்தோம்னா ஒரு ஒயர் இன்னொரு ஒயரை பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரெண்டாவது ஸ்டெப் தான் கைப்பிடி முடிகிற வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். இன்னொரு மெத்தட் டைம் பின்னி காட்டுறேன் பாருங்கள். கீழே பள்ளமாக இருக்கு இல்லையா ரைட் சைடில், அந்த ப்ளூ கலர் ஒயரை லெஃப்ட் சைடில் எடுத்து வச்சுட்டு பிங்க் கலருக்கும் ப்ளூ கலருக்கும் நடுவில் பள்ளமாக இருக்கிற ஒயரை ரைட் சைடில் எடுத்துகிட்டு வரணும். இப்போ பாதி ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. மேலே இருக்கிற பிங்க் கலரை பெருக்கல் குறி மாதிரி கைப்பிடியை சுற்றி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா, கீழே வந்து பெருக்கல் குறி மாதிரி இருக்கும். ப்ளூ கலர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கீழே ஒரு பெருக்கல் மேலே ஒரு பெருக்கல், இதுதான் இந்த கைப்பிடியோட ஸ்டெப்பு. இப்போ அதே மாதிரி கீழே பள்ளமாக இருக்கு இல்லையா, இந்த பிங்க் கலர் ஒயரை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற பள்ளமாக இருக்கிற ஒயரை ரெண்டு ஒயருக்கு நடுவில் ரைட் சைடில் வைக்கணும். மேலே இருக்கிற ப்ளூவை கைப்பிடியை சுற்றி லெஃப்ட் சைட்லேயே ரைட் சைட்லேயே மாற்றி பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். இப்போ ரெண்டு ஒயரை பார்த்தா ஒரு ஒயர் இன்னொரு ஒயர் பார்த்த மாதிரி இருக்கும். டைட் பண்ணிவிட்டு கீழே பள்ளமாக இருக்கிற ஒயர் எடுத்துகிட்டு ரெண்டு ஒயருக்கு நடுவில் பள்ளமாக இருக்கிற ஒயரை வந்து எடுத்துகிட்டு வரணும். இப்போ மேலே இருக்கிற பிங்கை கைப்பிடி சுற்றி, ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடில், லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் ரைட் சைடில், இப்படி சுற்றி பிடிச்சிக்கணும். இப்போ ஒரு ரெண்டாவது ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இன்னொரு ஸ்டெப் போட்டு காட்டுற பாருங்கள். கீழே பள்ளமாக இருக்கு இல்லையா, இந்த ஒயர் வந்து லெஃப்ட் சைடில், லெஃப்ட் சைடில் பள்ளமாக இருக்கிற ஒயர் ரெண்டு ஒயருக்கு நடுவில் ரைட் சைடில், பாதி ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. மேலே இருக்கிற ப்ளூவை பெருக்கல் குறி மாதிரி கீழே சுற்றி வச்சிட்டோம்னா ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஒயர் இன்னொரு ஒயரை பார்த்த மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இப்போ மறுபடியும் ரெண்டாவது ஸ்டெப்பு, கீழே பள்ளமாக இருக்கு இல்லையா அந்த ஒயரை, கீழே பள்ளமாக இருக்கிற ரைட் சைடு ஒயரை லெஃப்ட் சைடில் வச்சாச்சு. லெஃப்ட் சைடில் பள்ளமாக இருக்கிற ஒயரை பிங்க் ஒயருக்கும் ப்ளூ ஒயருக்கும் நடுவில் ரைட் சைடில் எடுத்து வச்சாச்சு. பாதி ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. மேலே இருக்கிற பிங்க் கலர் ஒயரை வந்து கைப்பிடியை சுற்றி எடுத்துகிட்டு வரணும். மேலே ஒரு பெருக்கல் கீழே ஒரு பெருக்கல் அந்த மாதிரி தான் வரும். இன்னொரு ரெண்டு மூணு ஸ்டெப் வந்து நான் பின்னி காட்டுறேன் பாருங்கள். நல்லா டைட் பண்ணிக்கிட்டு கீழே பள்ளமாக இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஒயருக்கு நடுவில் இருக்கிற பள்ளமாக இருக்கிற ஒயர் வந்து எடுத்துகிட்டு வரணும். மேலே இருக்கிற ப்ளூ கலர் ஒயரை பெருக்கல் குறி மாதிரி வச்சிடணும். ஒயர் இந்த மாதிரி லப்பர் பேண்ட் அப்பப்போ லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ கீழே இருக்கு இல்லையா இந்த ப்ளூ கலர் ஒயரை லெஃப்ட் சைடில் எடுத்து வைக்கணும். லெஃப்ட் சைடில் பள்ளமாக இருக்கிற ஒயரை ரெண்டு ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து ரைட் சைடில் வைக்கணும். இப்போ மேலே இருக்கிற பிங்க் கலரை லெஃப்ட் சைட்லேயே ரைட் சைட்லேயும் இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இருக்கு இல்லையா ரைட் சைடில் இருக்கிற ஒயர் லெஃப்ட் சைடில், லெஃப்ட் சைடில் இருக்கிற பள்ளமாக இருக்கிற ஒயரை ரெண்டு ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்துடணும். மேலே இருக்கிற ஒயரை கீழே சுற்றி எடுத்துகிட்டு வந்துடணும். கூடைய சைடில் இருக்கிற மேலே ஒயரை பெருக்கல் குறி மாதிரி சுற்றி மட்டும் எடுத்துகிட்டு வரணும். கீழே இருக்கிற ஒயர் மட்டும்தான் ரெண்டு ஒயருக்கு நடுவில், லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் மட்டும்தான் ரெண்டு ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வரணும். இன்னொரு டைம் பின்னி காட்டுறேன் பாருங்கள். பிங்க் கலருக்கு ப்ளூ கலருக்கு நடுவில் கீழே இருக்கிற பள்ளமாக இருக்கிற ஒயரை மேலே எடுத்துகிட்டு வரணும். பிங்க் கலர் ஒயரை வந்து பெருக்கல் குறி மாதிரி கைப்பிடியை சுற்றி பிடிச்சிக்கணும்.
இது உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சுன்னா நீங்கள் செட்டிங்ஸில் வந்துட்டு ஸ்லோ ஆப்ஷன் இருக்கும், அதில் வச்சிட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி இந்த மெத்தடு. பெருக்கல் குறிப்பிட்டு எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சாவே போதும். ஒயர் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி ஒரு ஒயர் இன்னொரு ஒயர் பார்த்த மாதிரி 96 மாதிரி இருக்கணும். பார்த்தீங்களா, பள்ளமாக இருக்கிற ரெண்டுமே இன்னொரு ஒயரை பார்த்த மாதிரி இருக்கணும். பள்ளமாக இருக்கிற ஒயரை ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடில் வச்சுட்டு, லெஃப்ட் சைடில் பள்ளமாக இருக்கிற ஒயரை ரெண்டு ஒயருக்கு நடுவில் ரைட் சைடில் வைக்கணும். பின்னதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற ஒயரை கைப்பிடியை சுற்றி எடுத்துகிட்டு வரணும். இப்போ மேலே வந்து பெருக்கல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் வந்து ஷைனிங்காக இருக்கும், ரெண்டு சைடில் வந்து பெருக்கல் குறிய மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் தூரம் பின்னிட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்போ கொஞ்சம் தூரம் பின்னிட்டேன், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்கள். கைப்பிடி அழுத்த கூட முடியல, இரும்பு மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது கைப்பிடி. இப்போ நான் இதுக்கு வந்து 26 இன்ச் வரைக்கும் வச்சுட்டு அது வரைக்கும் மார்க் பண்ணிட்டு அதோட பின்னிட்டு பார்க்கலாம். இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சைடில் மார்க் பண்ணிடுச்சு இல்லையா, அந்த இடத்துல பின்னு ஹேண்டில் வச்சுட்டு ஹைட் வந்து செக் பண்ணிக்கலாம். ரெண்டு கைப்பிடியும் கரெக்டாக இருக்குது. இப்போ உள்ள துண்டு ஒயர் வச்சோம் இல்லையா 10 ஒயர், இந்த 10 ஒயரையும் கட் பண்ணி விடணும். அரை அடி தான் நான் சுருகிறதுக்கு எப்பயும் விடுவேன். இதில் 26 இன்ச் வரைக்கும் விடுறதுக்கு காரணம், நான் 8.5 அடி தான் சுத்து ஒயர் பின்னினேன். 10 ஒயர் உள் ஒயர் வைக்கிறனால எனக்கு ஹைட்டு 10 போயிடுச்சு. நீங்கள் உள் ஒயர் வந்து அதிகமாக இந்த மாதிரி சுருகிறீங்க அப்படின்னா 9 அடி கட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த எல்லா ஒயரையும் கட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி எட்ஜ் வரைக்கும் நல்லா கட் பண்ணி விட்டுறணும். நான் இவ்வளோ ஒயரையும் உள்ளே சுருக முடியாது. இப்போ நான் எல்லா ஒயரையும் கட் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள். இப்போ இந்த ரப்பர் பேண்ட் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒயரை வந்து சரிபாதியாக பிரிச்சுக்கணும். லெஃப்ட் சைடில் பாதி ஒயர், ரைட் சைடில் வந்து பாதி ஒயர், இந்த சைடில் 8 ஒயர், அந்த சைடில் 8 ஒயர், அந்த மாதிரி பாதியாக பிரிச்சுக்கணும். ரைட் சைடில் இருக்கிறத வந்து ரைட் சைடு ஹோல்குள்ளேயும், லெஃப்ட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடு ஹோல்ஸ்குள்ளேயும் சொருகி விடணும். சொருகி விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ரெண்டையும் பாதி பாதி பிரித்து உள்ளே சுருக்கி விட்டுட்டேன். இப்போ உள்ளே விட்டோலையா 10 ஒயர், அது வந்து மறுபடியும் நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் வெளியில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதையும் கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் வந்து உள்ள ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் வந்து ரைட் சைடில், ரைட் சைடில் இருக்கிற ஒயர் வந்து இப்படி லெஃப்ட் சைடில், இந்த சைடில் நான் சுருகியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஒயருக்கு மேலே ஒரு ஒயர் விட்டுட்டு கிராஸாக வந்து சுருகி விடணும். இந்த ஒரு ஒயர் வந்து அதே லைனில் கிராஸாக சொருகி விடணும். இந்த ஹோல்ஸை வந்து மறைக்காத மாதிரி இந்த ஒயரை இப்படி கிராஸாக சொருகி விடணும். இதுக்கப்புறம் கைப்பிடி கூடையை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக நான் 1.5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு நாட், இந்த கைப்பிடிக்கு கீழே இருக்கிற நாட்டுக்கு நேராக வச்சுட்டு சுற்றி இருக்கிற 4 ஹோல்ஸ்லேயும் எடுக்கணும். இப்போ இந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் எடுக்கணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற 2 ஹோல்ஸ்லேயும் சுற்றி எடுக்கணும். இப்போ இந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக வெளியில் எடுத்துக்கலாம். ஒயரை ரெண்டையும் சரிசமமாக வச்சுட்டு ரைட் சைடில் இருக்கிற ஒயரை கீழே இருக்கிற லெஃப்ட் சைடு ஹோல்ஸ்குள்ளேயும், இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை கீழே ரைட் சைடு ஹோல்ஸ் இருக்குல்லையோ அதுக்குள்ளேயும் விட்டுட்டு, இப்போ ரைட் சைடில் இருக்கிற ஒயரை அதே மாதிரி ரைட் சைடு ஹோல்ஸ்குள்ளேயே வெளியில் எடுத்துகிட்டு வரணும். திருப்பி லெஃப்ட் சைடு ஹோல்ஸ்குள்ளே உள்ளே சுருக்கி விட்டுறணும். அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அதை லெஃப்ட் சைடு ஹோல்ஸ்குள்ளேயே வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் ரைட் சைடுக்கு ஹோல்ஸ்குள்ளே கீழே உள்ளே சொருகி விட்டுறணும். கீழே இருக்கிற ஹோல்ஸில் சொருகி விட்டுட்டு கிராஸாக சொருகி விட்டுறணும் உள்ள ஒயரை. இதே மாதிரி 4 சைட்லேயும் கைப்பிடியை வந்து கட்டி விடணும். கட்டி விட்டுட்டு நான் சொருகி விட்டுட்டேன். கட்டினதுக்கப்புறம் 4 சைட்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கும். 4 சைட்லேயும் நான் பெருக்கல் மாதிரி கட்டி விட்டுட்டேன். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்கள். கைப்பிடி நல்லா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இரும்பு மாதிரி. அழுத்துனா கூட அமுந்தாமது அந்த அளவுக்கு இருக்குது. உள்ளே வந்து நான் கிராஸை வந்து எல்லா ஒயரையும் சொருகி விட்டுட்டேன். சொருகி விட்டுட்டு நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த ஹோல்ஸை மறையாத அளவுக்கு எல்லா ஒயரையும் கிராஸாக சொருகி விடணும். கைப்பிடி கட்டினதையும் இந்த மாதிரி கிராஸஸ் சொருகி விட்டுட்டேன் எல்லா சைட்லேயும் அதே மாதிரி. ரொம்ப ஈஸி இந்த மெத்தடு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.